வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக நிர்மலா. நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணியுங்கள். இனி தலைப்புச் செய்திகள். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. உக்ரைன் நாடாளுமன்றம் அந்நாட்டில் அவசர நிலை பிரகடனப்படுத்தியுள்ளது. ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தினால் உடனடி எதிர்த்தாக்குதல் நடத்தப்படும் என ரஷ்ய அதிபர் புட்டின் எச்சரிக்கை. பதற்றத்தை தணிக்க பேச்சுவார்த்தையே உரிய வழி. அதிபர் புட்டினுடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். உக்ரைனில் சிக்கியுள்ள இந்தியர்கள் அனைவரையும் மீட்டுக் கொண்டுவர தீவிர நடவடிக்கை. வெளியுறவு இணை அமைச்சர் வி முரளிதரன். உக்ரைனில் தவிக்கும் தமிழர்களை விமானம் மூலம் மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. இலங்கையை 62 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா வெற்றி. விரிவான செய்திகள். உக்ரைன் நாட்டின் கிழக்கு டோன்பாஸ் பகுதி மீது ரஷ்ய ராணுவ நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. கிரீமியா பகுதியில் அறந்து ரஷ்ய படைகள் உக்ரைன் எல்லைக்குள் நுழைந்தன. உக்ரைன் நாட்டின் பல நகரங்களின் மீது ஏவுகணை தாக்குதல்களையும் இன்று காலை ரஷ்யா நடத்தியது. இந்த தாக்குதல் குறித்த தொகுப்பு. தற்போதைய நிலவரப்படி தலைநகர் கீவ் அருகில் உள்ள விமானப்படை தளத்தை பிடிக்க ரஷ்ய படை கடும் தாக்குதல் நடத்தி வருவதாகவும் உக்ரைன் ராணுவத்தினரும் பதில் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் அந்த பகுதியில் போர் உக்கிரமாக நடைபெற்று வருகிறது. இதுவரை நடந்த தாக்குதலில் ஏராளமானோர் பலியாகியிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதலில் தீவிரம் காட்டி வரும் ரஷ்யா கீவ் நகரம் உள்ளிட்ட பல நகரங்களில் குண்டுமழை தாக்குதல் நடத்தி வருவதால் அவை தீப்பற்றி எரிகின்றன. கீவ் நகரின் குடியிருப்பு பகுதிகளையும் விட்டு வைக்காமல் ரஷ்ய ராணுவம் தாக்குதல் நடத்தியதால் ஏராளமானோர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஷ்ய ராணுவம் நடத்திய தாக்குதலில் கீவ் நகரில் உள்ள முக்கிய மின் உற்பத்தி ஆலை முற்றிலும் சேதமடைந்தது. இதேபோன்று பல கிடங்குகளும் சேதமடைந்தன. கீவ் நகருக்கு வெளியில் விமானப்படை தளத்தை கைப்பற்ற ரஷ்யா தாக்கி வருவதாகவும் அப்பகுதியில் கடும் சண்டை நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உக்ரைனின் 70 ராணுவ நிலைகளையும் 11 விமான தளங்களையும் கைப்பற்றிவிட்டதாக ரஷ்யா தெரிவிக்கிறது. ரஷ்யாவின் இந்த தாக்குதல் காரணமாக உக்ரைன் தலைநகர் கீவில் பெரும் பீதியும் பதற்றமும் நிலவி வருகிறது. அச்சமடைந்துள்ள உக்ரைன் மக்கள் மெட்ரோ ரயில் நிலையங்கள் சுரங்கப்பாதைகளில் தஞ்சமடைந்துள்ளனர். இதனிடையே தொலைக்காட்சி மூலம் பேசிய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ரஷ்ய படைகளை எதிர்கொண்டுள்ள உக்ரைனிய வீரர்கள் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு தங்களது வீடுகளுக்கு திரும்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உக்ரைனை பிடித்துக் கொள்ளும் திட்டம் ஏதும் இல்லை என்றும் ரஷ்யா மீது எவரும் தாக்குதல் நடத்தினால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். நிலைமைக்கேற்ப அணுகுண்டுகளையும் ரஷ்யா பயன்படுத்த தயங்காது என்றும் அதற்கான பரிசீலனையில் உள்ளதாகவும் புட்டின் தெரிவித்துள்ளார். ரஷ்ய படைகள் செர்னோபில் அணுசக்தி நிலையத்தை தங்கள் கட்டுக்குள் கொண்டுவர முயற்சிப்பதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியிருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டரில், 1986 போல செர்னோபில் அணுசக்தி நிலைய விபத்து ஏற்படாமல் தடுக்க உக்ரைன் வீரர்கள் பாடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ரஷ்யா தாக்குதல் தொடங்கியுள்ள நிலையில் மக்கள் பாதுகாப்புடன் வீடுகளுக்குள் இருக்குமாறு உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கேட்டுக் கொண்டுள்ளார். ரஷ்யாவின் தாக்குதலால் உக்ரைனின் பல நகரங்கள் பற்றி எரியும் நிலையில் உக்ரைன் அதிபர் தொலைக்காட்சியில் வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் அவர் ரஷ்ய அதிபர் தாக்குதலை தொடங்கியுள்ளதை உறுதிப்படுத்தியதுடன் மக்கள் அனைவரும் பாதுகாப்புடன் வீடுகளுக்குள் இருக்குமாறு கேட்டுக் கொண்டார். ராணுவமும் பாதுகாப்பு படையினரும் பதிலடி கொடுத்து வருவதாக கூறினார். தொடர்ந்து நிலைமையை கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளார். உக்ரைன் நாட்டின் மீது முழு அளவில் ரஷ்யா படையெடுத்திருப்பதாக உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் திமித்ரி குலேபா தெரிவித்தார். தாய்நாட்டை பாதுகாக்க முழு முயற்சிகள் எடுக்கப்படும் என்றும் இந்த போரில் உக்ரைன் வெற்றி பெறும் என்றும் அவர் கூறினார். உக்ரைன் நாடாளுமன்றத்தில் அவசர நிலை பிரகடன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த அவசர நிலை உக்ரைன் நாடெங்கும் அமலில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
இதனிடையே நேட்டோ கூட்டணி நாடுகளும் ஐரோப்பிய யூனியனும் இதர கூட்டாளிகளும் ரஷ்யாவிற்கு எதிரான கடுமையான பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. உக்ரைன் நாட்டுக்கு ஆதரவாக இருப்போம் என்று நேட்டோ அமைப்பின் தலைமை செயலாளர் ஜென்ஸ் ஸ்டோல்டன்பர்க் கூறியுள்ளார். தொலைக்காட்சியில் பேசிய அவர், நேட்டோ உறுப்பு நாடுகளும் ஐரோப்பிய யூனியனும் இந்த விஷயத்தில் நெருங்கி ஒத்துழைத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உக்ரைனில் ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கையின் தாக்கம் குறித்து விவாதிப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று பாதுகாப்புக்கான அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர், பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, வர்த்தக தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், பிரதமரின் முதன்மை செயலாளர் பி கே மிஸ்ரா ஆகியோர் கலந்து கொண்டனர். நேற்றிரவு பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் தொலைபேசியில் பேசினார். இதுகுறித்து பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில், உக்ரைன் தொடர்பான சமீபத்திய நடவடிக்கைகள் குறித்து அதிபர் புட்டின் பிரதமர் மோடியிடம் எடுத்துரைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவுக்கும் நேட்டோ அமைப்புக்கும் இடையேயான பிரச்சினைகளுக்கு நேர்மையான மனப்பூர்வமான பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண முடியும் என்ற தனது நீண்டகால கருத்தை பிரதமர் மோடி வலியுறுத்தியதாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. வன்முறை நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்ததாகவும், சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் தூதரக பேச்சுவார்த்தை பாதைக்கு உடனடியாக திரும்புவதற்கு அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்ததாக அந்த அறிக்கை கூறுகிறது. உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பு காரணமாக ஏற்படும் பொருளாதார தாக்கம் குறித்தும் கச்சா எண்ணெய் விலை உயர்வு குறித்தும் நேற்று பிரதமர் நரேந்திர மோடியும் அரசு உயர் அதிகாரிகளும் ஆலோசனை நடத்தினர். இதுகுறித்து பேட்டியளித்த மத்திய நிதித்துறை செயலாளர் டி வி சோமநாதன், ரஷ்ய படையெடுப்பால் ஏற்படும் பொருளாதார தாக்கத்தை சமாளிக்க அரசு தயாராக உள்ளது என்று கூறினார். இந்த போர் காரணமாக சில்லறை பணவீக்க வீதம் 6% அதிகமாக உயரும் என்றும், டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு குறையும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான பதற்றத்தை தணிப்பது, தூதரக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து செல்வது ஆகியன ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா வலியுறுத்தி வரும் விஷயங்கள் என்று வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஷிங்லா கூறியிருக்கிறார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் உக்ரைன் நிலவரம் குறித்து பேசினார். பேச்சுவார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் தரும் இந்தியா ரஷ்ய உக்ரைன் இடையே பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கு உதவ மகிழ்ச்சியுடன் காத்திருப்பதாக கூறினார். இந்த பிரச்சினை குறித்து ரஷ்யா மற்றும் அமெரிக்காவுடன் இந்தியா பேச்சு நடத்துகிறதா என்று கேட்டதற்கு, அனைத்து நாடுகளுடனும் சிறப்பான உறவுகளை இந்தியா பராமரித்து வருகிறது என்று கூறினார். சம்பந்தப்பட்ட தரப்பினர் அனைவருடனும் இந்தியா தொடர்பு கொண்டுள்ளது என்று கூறினார். ஐநா பாதுகாப்பு சபை உறுப்பினர் என்ற முறையிலும், பிரச்சினை ஏற்பட்டுள்ள மண்டலத்தில் அக்கறை கொண்டுள்ள நாடு என்ற முறையிலும் உரிய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த பகுதியில் இந்திய குடிமக்கள் அநேகம் பேர் உள்ளனர் என்பதால் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் தொடர்பில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஐரோப்பிய யூனியனின் அமைச்சர்கள் பலருடன் பேசியிருப்பதாகவும் அவர் கூறினார். போர் பாதித்துள்ள உக்ரைன் நாட்டில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்டுக் கொண்டுவர நடவடிக்கைகளை மத்திய அரசு போர்க்கால அடிப்படையில் மேற்கொண்டு வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் வி முரளிதரன் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கை காரணமாக உக்ரைன் நாடு தனது வான்வழியை மூடியுள்ள நிலையில் மாற்று ஏற்பாடுகள் குறித்து ஆராயப்படுவதாக தெரிவித்தார். திருச்சூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உக்ரைனில் சிக்கியுள்ள இந்தியர்களில் சுமார் 18,000 பேர் மாணவர்கள் என்று கூறினார். இந்த மாணவர்களும் இந்தியாவில் உள்ள அவர்களது பெற்றோர்களும் பீதியடைய வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். உக்ரைன் தலைநகர் கீவில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு கூடுதல் அதிகாரிகள் அனுப்பப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். உக்ரைனில் உள்ள மாணவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு அந்நாட்டு அரசுக்கு அங்குள்ள இந்திய தூதரகம் கடிதம் எழுதியுள்ளது. இந்த மாணவர்களுக்கு உணவு, குடிநீர் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்யுமாறும் தூதரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. உக்ரைனில் சிக்கியுள்ள இந்தியர்கள் அருகில் அமைந்துள்ள குண்டுவீச்சுக்கு எதிரான பாதுகாப்பு மையங்களுக்கு செல்லுமாறும் இந்திய தூதரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. உக்ரைனில் உள்ள இந்திய மாணவர்கள் தங்குவதற்கு பாதுகாப்பான இடங்களை இந்திய தூதரகம் ஏற்பாடு செய்துள்ளது. நேற்று காலை தூதரகத்தின் முன்பாக பெருந்திரளான இந்திய மாணவர்கள் கூடியிருந்தனர்.
அவர்களுக்கு பாதுகாப்பான தங்கும் வசதி தூதரகத்திற்குள் உள்ளே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும், மேலும் வந்து கொண்டிருக்கும் மாணவர்கள் வேறு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்படுகிறார்கள் என்றும் தூதரகம் அறிவித்துள்ளது. உக்ரைனில் சிக்கியுள்ள இந்தியர்களை வெளியேற்றிக் கொண்டு வர உதவுவதற்கென ஹங்கேரியில் உள்ள இந்திய தூதரகத்தின் குழுவினர் உக்ரைனுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். இதனிடையே வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் உக்ரைனில் சிக்கியுள்ள இந்திய நாட்டவரை மீட்பதற்கான வசதிகள் குறித்து ஸ்லோவாக்கியா நாட்டு வெளியுறவு அமைச்சர் இவான் கார்கிக்குடன் நேற்று பேசினார். உக்ரைன் போர் விவகாரத்திற்கு தீர்வு காண்பது குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஐரோப்பிய யூனியனின் வெளியுறவு கொள்கை தலைவர் ஜோசப் போரல் பான்லாஸுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முக்கிய ஆலோசனை நடத்தினார். உக்ரைனில் நிலவும் மோசமான சூழ்நிலையையும் போர் பாதிப்பையும் முடிவுக்கு கொண்டுவர ஐரோப்பிய யூனியன் எடுக்கும் பதற்ற தணிப்பு நடவடிக்கைகளுக்கு உதவுமாறு வேண்டுகோள் விடுத்ததாகவும், இதில் இந்தியாவின் பங்களிப்பு முக்கியம் என்று அவர் கூறியதாக தெரிகிறது. இந்த பேச்சுவார்த்தை பதற்ற தணிப்பு சம்பந்தமாக நடைபெற்றதாக அமைச்சர் ஜெய்சங்கர் டுவிட்டரில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் உக்ரைன் வான்பரப்பு மூடப்பட்டுள்ளதால் அந்நாட்டுக்கான அனைத்து விமானங்களையும் ஐரோப்பிய நாடுகள் ரத்து செய்துவிட்டன. இதனால் ஹங்கேரியில் உள்ள இந்திய தூதரகம் உக்ரைனில் உள்ள இந்தியர்களை மீட்பதற்கான சில வசதிகளை செய்துள்ளதாகவும், இதற்காக ஒரு குழு அமைத்து போர் முனையிலிருந்து இந்தியர்களை பாதுகாப்பாக அழைத்து வர ஏற்பாடு செய்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்துள்ளது மிகவும் வேதனை அளிப்பதாக ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் முடிவு குறித்து ஐநாவில் பேசிய ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ், ரஷ்யாவின் நடவடிக்கை கவலை அளிப்பதாகவும், ரஷ்ய அதிபர் புதின் உக்ரைனை தாக்கும் முடிவை கைவிட்டு படைகளை வாபஸ் பெற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். போர் பதற்றத்தை தணித்து அமைதிக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தன்னுடைய பதவிக்காலத்தில் இன்றைய நாள் ஒரு கருப்பு நாள் என குறிப்பிட்டார். ரஷ்யாவின் முடிவு மிகவும் வேதனையும் அதிர்ச்சியும் அளிப்பதாக குட்ரஸ் கூறினார். இதனிடையே உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்துள்ள நிலையில், இந்த தாக்குதலால் ஏற்படும் மனித அழிவுகளுக்கு ரஷ்யா மட்டுமே பொறுப்பு என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக கருத்து கூறியுள்ள அவர், ரஷ்ய படையால் நியாயமற்ற தாக்குதலுக்கு உக்ரைன் மக்கள் ஆளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். உலகம் ரஷ்யாவை பணிய வைக்கும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் உக்ரைன் விவகாரம் தொடர்பாக இன்று G7 அமைப்பு தலைவர்களுடன் முக்கிய ஆலோசனை நடத்த இருப்பதாகவும், நேட்டோ நட்பு நாடுகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட இருப்பதாகவும் ஜோ பைடன் கூறியுள்ளார். இதேபோன்று இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சனும் ரஷ்யாவின் நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மக்கள் நலத்திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி திட்டம், தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு, இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. இதன் மறு ஒலிபரப்பு இரவு 11:30 பொதிகையுடன் இணைந்திருங்கள். உங்க அசல் வாழ்க்கையில இந்த நிலைமை வந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா நல்ல வேளையா பேங்கிங் அப்படி இல்லை. உங்களுக்கு 70 வயசுக்கு அதிகமாவோ அல்லது மாற்றுத்திறனாளியாவோ இருந்தா உங்க வங்கி சில முக்கிய சேவைகளை உங்க வீட்டிலே தருவாங்க. RBI சொல்கிறது, விவரமாயிருங்க, எச்சரிக்கையா இருங்க. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அசாம் மாநிலத்திற்கு 3 நாள் பயணமாக இன்று அங்கு செல்கிறார். குவஹாத்தியில் அஹோம் ஜெனரல் லச்சித் போர்புகனின் 406வது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியை இன்று குடியரசுத் தலைவர் தொடங்கி வைக்கிறார். ஜோர்ஹாட்டில் ஜெனரல் லச்சித் போர்புகனின் நினைவிடத்தின் மறுசீரமைப்பு பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். இதேபோல் காம்ரூப் மாவட்டத்தில் உள்ள டோடோராவில் அலபோய் போர் நினைவகத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார். நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் தேஜ்பூர் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கலந்து கொள்கிறார். அன்றைய தினம் காசிரங்கா தேசிய உயிரியல் பூங்காவையும் அவர் பார்வையிடுகிறார்.
அதே நேரத்தில் பூங்காவின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் ஆய்வு செய்வதோடு அங்கு நடைபெறும் கண்காட்சியையும் அவர் பார்வையிட உள்ளார். மேலான் 2022 போர் பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்தியா வந்தடைந்துள்ள வெளிநாட்டு போர்க்கப்பல்களை இந்திய கடற்படை வரவேற்றுள்ளது. பிரான்ஸ், வியட்நாம், பங்களாதேஷ், இலங்கை ஆகிய நாடுகளின் கடற்படை போர்க்கப்பல்கள் இந்த பயிற்சியில் பங்கேற்பதற்காக நேற்று விசாகப்பட்டினம் வந்தடைந்தன. இந்த போர்பயிற்சி நடவடிக்கைகள் இன்று தொடங்குகின்றன. நட்புறவு, ஒற்றுமை, ஒருங்கிணைப்பு என்பது இந்த போர்பயிற்சியின் மத்திய கருத்தாக அமைந்துள்ளது. இந்த பயிற்சியில் பங்கேற்கும் கடற்படையினரின் செயல்பாட்டு திறன்கள், தொழில் ரீதியான கற்றல் ஆகியவற்றுக்கு முக்கிய கவனம் செலுத்தப்படுகிறது. இந்த மிலான் 2022 போர்பயிற்சி 2 கட்டங்களாக மொத்தம் 9 நாட்களுக்கு நடைபெறுகிறது. முதல் கட்டம் இன்று தொடங்கி இம்மாதம் 28 தேதி வரையிலும், இரண்டாவது கட்டம் கடற்பகுதியில் அடுத்த மாதம் முதல் தேதி தொடங்கி 4 தேதி வரையிலும் நடைபெறும். உக்ரைனில் சிக்கித் தவிக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் பொதுமக்களை சிறப்பு விமானம் மூலம் பாதுகாப்புடன் மீட்க நடவடிக்கை வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில், உக்ரைன் நாட்டில் ரஷ்ய ராணுவம் புகுந்து தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் அங்கு தமிழகத்தைச் சேர்ந்த 5000 மாணவர்கள் மற்றும் தமிழ்நாட்டில் இருந்து குடியேறியவர்கள் தவித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களை பாதுகாப்புடன் அழைத்து வர இந்திய அரசின் உதவி தேவை என்றும், தமிழக அரசு 24 மணி நேரமும் செயல்படும் உதவி மையங்களை திறந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கென்று ஒருங்கிணைப்பு அலுவலரை நியமிக்கலாம் என்று தெரிவித்துள்ள முதல்வர், வந்தே பாரத் போன்ற சிறப்பு விமானங்களை இயக்க உடனடியாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட நாகை மாவட்ட மீனவர்கள் 22 பேரையும் மார்ச் 10 தேதி வரை காவலில் வைக்க அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாகை கீச்சாங்குப்பம் சேவா பாரதியைச் சேர்ந்த சிவா என்பவரது படகில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற 9 பேரையும் கச்சத்தீவு அருகே எல்லை தாண்டி வந்ததாக கூறி இலங்கை கடற்படை இன்று அதிகாலை கைது செய்தது. அத்துடன் காரைக்கால் துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 13 மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 22 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகள் அவர்களை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். மார்ச் மாதம் 10 தேதி வரை 22 மீனவர்களையும் சிறையில் அடைக்க நீதிபதி கஜநிதி பாலன் உத்தரவிட்டார். இதனையடுத்து மீனவர்கள் அனைவரும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். சென்னை திருவெற்றியூரில் உள்ள தியாகராஜ சுவாமி உடனுறை வடிவுடையம்மன் திருக்கோவிலில் தெலுங்கானா மாநில ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா தொற்று குறைந்தாலும் அனைவரும் முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும் என்றும், தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் மருத்துவர்களும் வணிகர்களும் தடுப்பூசியின் கால அளவை பொறுத்து 3வது தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளலாம் எனவும் அறிவுறுத்தினார். இனி வருவது விரைவுச் செய்திகள். கடலூர் மாவட்டம் புவனகிரி பேரூராட்சியில் 4வது வார்டில் வாக்குப்பதிவு எந்திரம் பழுதடைந்ததால் மாநில தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி நேற்று மறுதேர்தல் நடைபெற்றது. மாவட்ட தேர்தல் கண்காணிப்பாளர் சிவகிருஷ்ணமூர்த்தி முன்னிலையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இதில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் லலிதா 622 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். புவனகிரி பேரூராட்சி தேர்தல் நடத்தும் அலுவலர் அருண்குமார் வெற்றி பெற்ற வேட்பாளர் லலிதாவுக்கு சான்றிதழ் வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் அரசு அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கும் விதமாக ஆட்சிமொழி பயிலரங்கம் நடைபெற்றது. அரசு அலுவலகங்களில் கோப்புகளை கையாளுவது குறித்து தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் நடைபெற்ற இந்த பயிற்சியை வருவாய் அலுவலர் முருகதாஸ் தொடங்கி வைத்தார். இதில் தமிழில் குறிப்புகள், வரைவுகள், செயல்முறைகள் செய்வது, மொழிபெயர்ப்பு, கலை சொல்லாக்கம், ஆட்சிமொழி வரலாறு போன்றவை விரிவாக எடுத்துரைக்கப்பட்டன. மத்திய அரசின் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் மதுரை மண்டலத்தில் 2015 ஆண்டு முதல் தற்போது வரை சுமார் 500,000 மேற்பட்ட கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக முதன்மை அஞ்சல் துறை தலைவர் செல்வகுமார் தெரிவித்துள்ளார். தென்மண்டல அஞ்சல் துறை சார்பில் சிறப்பாக பணிபுரிந்து வரும் ஊழியர்களுக்கான மேன்மை விருதுகள் வழங்கும் விழா மதுரையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு வட்டம் முதன்மை அஞ்சல் துறை தலைவர் செல்வகுமார் கலந்து கொண்டு விருது மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புவிசார் குறியீடு பெற்ற கோவில்பட்டி கடலமிட்டாயை அனைத்து மாவட்ட மக்களும் பெறும் வகையில் அஞ்சல் நிலையங்களில் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
புதுச்சேரியில் உள்ள மத்திய அரசின் மக்கள் தொடர்பு கள அலுவலகம், காஞ்சிபுரம் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் மற்றும் சுகாதார பணிகள் துணை இயக்குநர் அலுவலகம் இணைந்து வாலாஜாபாத் ஒன்றியம் படுநெல்லி கிராமத்தில் மகளிருக்கான சிறப்பு விழிப்புணர்வு முகாமை நடத்தியது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தாய்சே நல அலுவலர் அபிதா, வட்டார மருத்துவ அலுவலர் உமா, புதுச்சேரி மக்கள் தொடர்பு அலுவலர் துணை இயக்குநர் சிவக்குமார் ஆகியோர் உரையாற்றினர். பின்னர் ஆரோக்கிய குழந்தைகள் போட்டியில் வெற்றி பெற்ற தாய்மார்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஊட்டச்சத்து குறித்த கண்காட்சி மற்றும் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. வெளிநாடுகளில் மருத்துவ படிப்பை படிப்பதற்கும் இந்தியாவில் மருத்துவராக பதிவு செய்வதற்கும் தேசிய மருத்துவ ஆணையம் வகுத்துள்ள விதிகளை எதிர்த்த வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த அரவிந்த் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்துள்ள வழக்கில் மொரிஷியஸ் நாட்டில் மருத்துவம் படித்து மருத்துவராகும் கனவிற்கு வந்த விதிகள் இடையூறாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி, நீதிபதி பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் நோயாளிகளின் உயிர் காப்பது தொடர்பான படிப்பை விரைவு படிப்பாக படிக்க முடியாது என்றும் தெளிவுபடுத்தியுள்ளனர். நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 98.46% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா பரவல் படிப்படியாக குறைந்து வருகிறது. நேற்று 14,148 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்றிலிருந்து 30,009 பேர் குணமடைந்த நிலையில் 302 பேர் உயிரிழந்தனர். கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை 148,359 குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 575 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களையும் சேர்த்து மாநிலத்தில் மொத்தம் 9,440 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். 4 பேர் உயிரிழந்த நிலையில் 1,913 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். சென்னையில் 144 பேருக்கும், செங்கல்பட்டில் 66 பேருக்கும், கோயம்புத்தூரில் 81 பேருக்கும் புதிதாக நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 43,16,47,262 உள்ளது. இதுவரை தொற்று பாதிப்பு காரணமாக 59,46,699 பேர் உயிரிழந்துள்ளனர். தொற்றிலிருந்து 36,06,58,193 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் இதுவரை 176,52,31,385 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 176,52,31,385 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. நேற்று மட்டும் 30,49,988 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதுவரை 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு முதல் தவணையாக 55,10,97,609 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இரண்டாவது தவணையாக 43,99,93,969 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. 15 வயதிலிருந்து 18 வயதுக்குட்பட்டோருக்காக முதல் தவணையாக 5,42,63,490 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இரண்டாவது தவணையாக 2,47,48,744 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதுவரை 1,95,66,729 பூஸ்டர் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தில் 5,55,797 பூஸ்டர் தடுப்பூசி உட்பட 9,79,994,972 பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் இதுவரை 15,82,636 பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. அடுத்து வருவது உலக செய்திகள். பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை செயலாளர் மசூத் பின் மோமன் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஷிங்லாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். புதுதில்லியில் நேற்று இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் அப்போது இருதரப்பு நலன்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் பங்களாதேஷ் வெளிநாட்டு விவகாரங்கள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த சந்திப்பின்போது இரு நட்பு நாடுகளுக்கிடையே வளர்ச்சிக்கான உறவுகளை தக்கவைத்துக் கொள்வது குறித்தும் ஆலோசனை நடைபெற்றதாக கூறியுள்ளது. முன்னதாக கடந்த புதன்கிழமை சென்னை வந்தடைந்த பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை செயலாளர் மசூத் பின் மோமன் அந்நாட்டின் துணை தூதரகத்தை முறைப்படி திறந்து வைத்தார்.
பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை செயலாளர் இன்று இந்தியாவில் தமது மூன்று நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு டாக்கா புறப்பட்டு செல்கிறார். மத்திய வெளியுறவு அமைச்சகம் இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் கொரோனா பரவல் தடுப்பு கட்டுப்பாடுகளை கண்டித்து வாகன ஓட்டிகள் நடத்தும் போராட்டத்தை ஒடுக்க வாஷிங்டனில் தேசிய பாதுகாப்பு படையினர் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் லியார்ட் ஆஸ்டன் தெரிவித்துள்ளார். கனடாவில் நடைபெற்ற போராட்டத்தை தொடர்ந்து வாஷிங்டனிலும் வாகனங்கள் அணிவகுப்பு செய்து போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டது. இதனை எதிர்கொள்ள பாதுகாப்பு படைகளை அனுப்பி வைக்குமாறு கொலம்பியா மாவட்ட நிர்வாகம் கோரிக்கை விடுத்தது. இதன் அடிப்படையில் சுமார் 700 வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். பிரேசிலில் மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 204 அதிகரித்துள்ளது. தலைநகர் ரியோடி ஜெனிரோவில் உள்ள பெட்ரோபோலிஸ் பகுதியில் கடந்த 15 கனமழை பெய்தது. இதனால் 50 மேற்பட்ட இடங்களில் மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதையடுத்து மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 204 உயர்ந்துள்ளது. இன்னும் 51 பேரை காணவில்லை என்றும் மீட்புப் பணிகள் தொடருவதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான முதலாவது 20 கிரிக்கெட் போட்டியில் 62 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. லக்னோவில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற இலங்கை அணி இந்தியாவை முதலில் பேட் செய்ய பணித்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 2 விக்கெட் இழப்புக்கு 199 ரன் எடுத்தது. இந்திய தரப்பில் கேப்டன் ரோஹித் சர்மா 44 ரன்னும் இசான் கிஷன் 89 ரன்னும் ஷ்ரேயஸ் ஐயர் 57 ரன்னும் எடுத்தனர். இதனையடுத்து 200 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இலங்கை நிர்ணயிக்கப்பட்ட 20 6 விக்கெட் இழப்புக்கு 137 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. பிரதமர் மோடி அளிக்கும் உத்வேகத்தால் அடுத்த ஒலிம்பிக் போட்டியில் கிராமப் பகுதிகளில் இருந்து அதிக எண்ணிக்கையிலான விளையாட்டு வீரர்கள் வர வாய்ப்புள்ளதாக பாரா ஒலிம்பிக் வீரர் மாரியப்பன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் பெரிய வடகம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன் பாரா ஒலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டுதல் போட்டியில் 2 பதக்கங்களை வென்றுள்ளார். இவரை மையப்படுத்தி சாம்பியனை சந்தியுங்கள் என்ற நிகழ்ச்சி அழகாபுரத்தில் நடைபெற்றது. அப்பொழுது ஒலிம்பிக் போட்டி அனுபவம், உணவு பழக்கம் குறித்து மாணவ மாணவியர்களுடன் அவர் பகிர்ந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாரியப்பன், கிராமப் பகுதிகளில் இருந்து அதிக வீரர்கள் பங்கேற்க வேண்டும் என்பதாக பிரதமர் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதாக கூறினார். ஃபிட் இந்தியா வந்து புரோகிராம் நடந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சின்ன வயசுல படிச்ச நினைப்பெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. பாத்தீங்கன்னா ஹோம் டவுன்ல வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் என்கரேஜா பேசினது ரொம்ப இதாக இருக்குது. இது வந்து அவங்க வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு நல்லா நம்ம சேலம் மாவட்டத்துக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் நல்லா பேர் வாங்கிடுக்கும்னு சொல்லி அவங்க வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து நிறையா பேர் இன்வால்வ் ஆகி நல்லா சாதிக்கணும்னு கேட்டுக்கேன். இல்லை கண்டிப்பாக இப்போ வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேலோ இண்டியா, ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அப்புறம் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஸ்போர்ட்ஸு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து நல்ல விதமாக பயன்படுத்தி நம்ம வந்து இந்தியாவுக்கு போயிடுவாங்க. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. உக்ரைன் நாடாளுமன்றம் அந்நாட்டில் அவசர நிலை பிரகடனப்படுத்தியுள்ளது. ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தினால் உடனடி எதிர்த்தாக்குதல் நடத்தப்படும் என ரஷ்ய அதிபர் புட்டின் எச்சரிக்கை. பதற்றத்தை தணிக்க பேச்சுவார்த்தையே உரிய வழி. அதிபர் புட்டினுடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். உக்ரைனில் சிக்கியுள்ள இந்தியர்கள் அனைவரையும் மீட்டுக் கொண்டுவர தீவிர நடவடிக்கை. வெளியுறவு இணையமைச்சர் வி முரளிதரன். உக்ரைனில் தவிக்கும் தமிழர்களை விமானம் மூலம் மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள்.
முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. இலங்கையை 62 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா வெற்றி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.